ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரேக்கா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீட்ரூட் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு பேனில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து அது மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் அந்த பீட்ரூட் மில்க்கை வந்து சேர்க்குறேன். பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட்டை நான் நல்லா கட் பண்ணி அரைச்சி அதில் வடிகட்டி சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஸ்டவ் ஆஃபில் தான் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை சேர்த்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு சீனி, நான் ஒரு பவுல் அளவுக்கு பீட்ரூட் தண்ணி சேர்த்துருக்கனால அரை பவுல் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ நல்லா அப்படியே கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கட்டி கிடையாது, நல்லா குக் ஆகி வருது அப்படிங்கிறதுக்காக இது. இப்படி தான் நல்லா ஸ்டேஜ் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். பிஸ்தா, ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒயிட் எள்ளு சேர்த்துருக்கேன், அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் மறுபடியும் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி நம்ம வர வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் நெய் சேர்த்து கூடவே அடியில் நட்ஸு நிறைய மீதி இருக்கிற நட்ஸு கூட இருக்கிற ஒயிட் எள்ளு எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹல்வாவையும் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு நல்லா மேலே இது பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், நல்லா 3 ஹவர்ஸ் கூட ஆனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.